ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم من نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب عظيم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيله بأموالكم وأنفسكم கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இறைவன் நம் மீது விதித்திருக்கிற இந்த ஜும்மாவுடைய வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் ஆலயத்தில் ஒன்று குழுமியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர்களின் மீதும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் புறத்திலிருந்து சத்திய கொள்கையாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றவர்களாக நம்மில் ஒவ்வொருவர்களும் இந்த சத்திய கொள்கையை நம் உயிர் மூச்சாக ஏற்று வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்படியான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனினுடைய பல இடங்களில் நமக்கு சொல்லும்போது, இந்த இஸ்லாம் என்கிற சத்திய கொள்கை, இந்த சமரசம் இல்லாத மார்க்கம் பல எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சந்தித்து தான் இந்த உலகத்தில் வளரும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான இறை தூதர்களுடைய வரலாறுகள் கூட எடுத்தவுடனே இஸ்லாம் வளராமல் பல அடி உதைகளை சந்தித்து பல உயிர்களை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து தங்களுடைய பொருளாதாரங்களை இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி பல விதங்களில் கொடுத்து அதற்கு பிறகுதான் இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் திருக்குறானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சத்திய கொள்கையை அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகத்தில் உள்ள இஸ்லாமிய மார்க்கத்தை கருவறுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற கயவர்கள் இன்றைக்கு பல நிலைகளில் இந்த சத்தியத்தை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவர்களை பார்த்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சவால் விடுகிறான், எதிரிகளே, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், யுரீதுன் அலி யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், உங்கள் வாய்களால், உங்கள் சட்டங்களால், உங்களுடைய இராணுவத்தால், காவல்துறைகளால் இந்த இஸ்லாத்தை அழித்து ஒழித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால், உங்கள் வாய்களால் ஊதி அல்லாஹுவின் ஜோதியை அதை ஒடுக்கிவிடலாம், அடக்கிவிடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காது. வல்லாஹும் முத்திமும் மின் நூறி வலவுக்கரிகள் காஃபிரும், இந்த காஃபிர்கள் எத்தனை முறையில் வந்து உங்களை சந்தித்து எதிர்த்தாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை முழுமைப்படுத்தியே தீர்வான், முழுமை அடையும், இது அழியாது. இந்த சத்திய கொள்கை வீரியம் எடுத்து பிரம்மாண்டமாக இனிமேல்தான் வளரப்போகிறது என்கிற வரலாற்று பூர்வமான தகவலை அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் பதிய வைக்கிறான். அதே போன்று அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவன்தான்
உங்களை படைத்த இறைவன்தான் தன்னுடைய தூதரை சத்திய கொள்கையை கொண்டு நேர்வழியை கொண்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினான். எதற்காக? முஷ்ரிக்கீன்கள் வெறுத்தாலும் சரிதான், இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த ஜோதியை பூரணப்படுத்துவான். இதற்காகத்தான் இந்த தூதரை அனுப்பியிருக்கிறேன், நேர்வழியோடு அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதர் வந்த வருகையை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த சத்தியத்தை கொண்டு நேர்வழியை கொண்டு உங்கள் மத்தியில் ஒரு தூதர் வந்திருக்கிறாரே, அழிக்க முடியாத ஒரு ஜோதியை, ஏகத்துவ கொள்கையை நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறீர்களே, இந்த கொள்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களும் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அறிவுரையை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், மிகப்பெரிய கடுமையான ஒரு வேதனையிலிருந்து உங்களை மறுமை நாளில் காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறான், இந்த சத்திய கொள்கையை கொண்டு நேர்வழியை கொண்டு அணைக்க முடியாத ஜோதியை இந்த இறை தூதரின் மூலம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இந்த சத்தியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் அடுத்ததாக எதை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, மறுமை நாளில் மிக கொடூரமான ஒரு வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யுங்கள். எப்படி ஜிஹாது செய்ய வேண்டும்? தூமினூன பில்லா, நீங்கள் அந்த ஜிஹாது பயணத்தில் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருக்க வேண்டும், வ ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் நம்பி இந்த களத்தில் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். எப்படி ஜிஹாது செய்வது? பி அம்பாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக, பி அன்புசிக்கும், உங்கள் உயிர்களின் மூலமாக இந்த சத்திய கொள்கைக்காக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று வசனத்துல தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உயிர்களின் மூலமாக போராடுங்கள், உங்கள் பொருளாதாரங்களின் மூலமாக இந்த சத்திய கொள்கையை நீங்கள் மேம்படுத்துங்கள், இதன் வளர்ச்சிக்காக உதவி செய்யுங்கள், இந்த கொள்கையில் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு கட்டிடத்தை நாம் பிடித்து விட்டால், அந்த தளத்தை நாம் சூழ்ச்சியால் நம் கையகப்படுத்தி விட்டால் ஒட்டுமொத்த ஏகத்துவ கொள்கையும் அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்களே, உண்மையிலேயே அவர்கள் தீட்டி இருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய திட்டம்தான். ஏன் தெரியுமா? இந்த ஒரு தளத்தை அவர்கள் கைப்பற்ற நினைப்பதற்குரிய காரணம் என்ன? இந்த ஜமாத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய அனைத்து பணிகளையும் முடுக்கிவிடலாம். இந்த ஜமாத்தின் மூலமாக லட்சோபலட்ச மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், அனைவர்களுக்கும் இந்த ஜமாத் உதவியாக நிற்கிறது, இதை ஒடுக்கிவிடலாம். ஆதரவற்றவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள், இதை நிறுத்திவிடலாம் என்று எண்ணற்ற நன்மையான பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்தை, தலைமைத்துவத்தை உடைத்து துவம்சம் செய்துவிட்டால் இந்த அனைத்து பணிகளையும் நாம் நிறுத்திவிடலாம் என்கிற எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறார்கள் என்கிற ஆசையோடு இந்த எதிர்விளைவுகளை நம் மீது வீச பார்க்கிறார்கள். அதுதான் திட்டம் என்று இன்றைக்கு வகுத்து வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரையை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக நாம் என்ன செய்யணும்? பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான்ல, இந்த இறைவனை நம்பி, இறை தூதரை நம்பி இந்த களத்தில் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக, உங்களுடைய உயிர்களின் மூலமாக நீங்கள் நிலைத்து இந்த கொள்கையில் நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒருபோதும் இந்த காவி பயங்கரவாதிகளால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஜோதியை அழித்து விட முடியாது. அவர்கள் அழித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கொள்கையில்
உயிர்களாலும் பொருளாதாரத்தாலும் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல இந்த வசனத்துல இருந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இந்த ஜமாத் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய அந்த தலைமை அலுவலகத்தை கைப்பற்றி விடலாம், அது எனிமி ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி வந்தார்கள். வந்த அந்த கட்டத்திலேயே அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அடிப்படையில் உறுதியான இறை நம்பிக்கையையும் இந்த இறை தூதரையும் நம்பிக்கை கொண்டு இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் மொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்காக வேண்டி, மக்கள் மத்தியில் பல நற்பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்காக வேண்டி, எந்த இயக்க வேறுபாடையும் பார்க்காமல் இயக்கத்தின் தலைவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த கொள்கை சரியானது, இந்த ஜமாத்தினுடைய பின்னணி அடிப்படை தெளிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சங்கிகள் பார்த்து கதறக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் திரண்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, இந்த கொள்கையை அவர்கள் நேசித்த காரணத்தினால். ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ இந்த தௌஹீத் ஜமாத் என்பது இந்த ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கொள்கை சகோதரனும் இந்த ஜமாத்தினுடைய லேபிளை நேசிக்கல, தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த பேரை நேசித்து இந்த ஜமாத்தில் யாரும் இல்லை. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கை சகோதரனும் இதுல பெரும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக இந்த கொள்கையில் நான் இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இது நாசமாயிரும், அழிந்து போய்விடும். இன்றைக்கும் இந்த கொள்கை இன்றைக்கு நிலைத்திருக்கிறதே, மக்கள் மத்தியில ஒரு சத்திய கொள்கையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதே, அழிக்க முடியாத சக்தியாக இருக்கிறதே. காரணம், இந்த ஜமாத்தினுடைய கொள்கைக்காக இந்த கொள்கையில் இருக்கிறோம். அது சொல்லக்கூடிய பிரச்சாரம், செய்யக்கூடிய நற்பணிகள், மக்கள் மத்தியில் இறங்கி ஆற்றக்கூடிய களப்பணிகள், சமுதாய ரீதியான பணியாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக பணியாக இருந்தாலும், இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த நன்மைகளின் மொத்த தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த அடித்தளத்தை நாம் விட்டுறக்கூடாது. இதை எவன் எதிர்த்து வந்தாலும், உயிரே போனாலும், இந்த சத்திய கொள்கைக்காக இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்களும் சரி, இந்த கொள்கையில உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டு கடைசி வரைக்கும் இந்த களத்துல நாம பயணிக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஒவ்வொரு இயக்கத்தையும் தேடி வருகிறார்கள் இந்த காவி சங்க பரிவார பயங்கரவாதிகள், எஸ்டிபிஐ என்று சொல்லி அங்கே வந்து சோதனை நடத்துகிறார்கள். அதே போன்று இன்னும் பல இஸ்லாமிய இயக்கங்களை சந்தித்து அவர்களை அப்படியே அடித்து நொறுக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு விளைவாகத்தான் தௌஹீத் ஜமாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். எதை இவர்கள் இலக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த தலைமை பீடத்தை எல்லாம் உடைத்து விட்டால் மக்களையும் நாம் ஈஸியாக நொறுக்கி விடலாம் என்று நினைத்து வந்திருக்கிறார்கள். ஒன்றை இந்த சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன என்று கேட்டால், இன்றைக்கு டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வீண் வம்பை விலக்கி வாங்கி விவசாயிகளுடைய அந்த வலையில் இந்த மோடி அம்பானி அதானிகள் சிக்கி கொண்டார்கள். தப்பிக்க முடியாத திசை தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு சிக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தின் மேலும் இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை எந்த கட்டத்திலேயும் பின்வாங்காமல் இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு களத்தில் நிற்கும். மக்களும் இந்த ஜமாத்திற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, அல்லாஹ் உதவி செய்வான். இதுல நடக்கக்கூடிய நற்காரியங்கள், அழைப்பு பணிகள், பிரச்சாரங்கள், சமுதாய ரீதியான பணிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் நாம செய்கிறோம். மற்ற அமைப்புகளை விட நாம பெரிய அளவு இருக்கணும் என்பதற்காக கிடையாது, மக்களுடைய அந்த ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், இறைவனுடைய நேசம், அன்பு, இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சகோதரனும் இந்த கொள்கையில உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்கையில் நாம ஏன் நிலைத்திருக்கிறோம் தெரியுமா? இவ்வளவு உறுதியாக, இவ்வளவு பிடிவாதமாக இங்கே நிற்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இந்த கொள்கையில் நான் மரணித்து விட்டால், இந்த சத்தியத்தை பின்பற்றி நான் இறந்து விட்டால், எனக்காக நான் மரணித்த பிறகு கையேந்தக்கூடிய கோடிக்கணக்கான சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள் வந்து நிற்பார்கள்.
இதை இலக்காக வைத்துத்தான் இந்த கொள்கையில ஒவ்வொருவர்களும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத்திற்காக களமிறங்கி நாம் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நின்று கொண்டிருக்கிறோம். இதை அனைத்து சகோதரர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதன் அடிப்படையில் ஒரு உறுதியான உளப்பூர்வமான இரையச்சத்தோடு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சந்தித்தே தீர்வோம் என்கிற அடிப்படையில் இந்த களத்தில் உறுதியாக நிற்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் சொல்றான், வலா தஹினு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹசனு, கவலை கொள்ளாதீர்கள். இன் குன்து மூமினீன், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த நம்பிக்கை இருக்கணும், இந்த உறுதி இருக்கணும். இந்த கொள்கையில் எவனாலும் என்னை உருக்குலைக்க முடியாது என்கிற நெஞ்சுறுதி இருந்தால் எவன் வந்தாலும் இந்த கொள்கையை அசைக்க முடியாது, இஸ்லாத்தை ஒழிக்க முடியாது, எத்தனை பெரிய எதிரி வந்தாலும் இந்த தௌஹீதை ஒடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல பல வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய காலகட்டத்தில் இப்படித்தான் கயவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அச்சுறுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அதை திருக்குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ கத் ஜமஉ லகும் வக்ஷௌஹும். என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, உனக்கு எதிராக எல்லாரும் ஒன்றாக திரண்டு விட்டோம், நீ மட்டும் தனியா இருக்கிற, உனக்கு எதிராக மக்கத்து குறைசிகள், காஃபிர்கள், மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்று நசாராக்கள் என்று அத்தனை பேரும் உன்னை எதிர்த்து களம் கண்டு விட்டார்கள், நீ மட்டும் தனியா இருக்கிறும், இந்த மக்களுக்கு நீ பயந்து கொள், உன்னுடைய நிலையில இருந்து நீ பின்வாங்கி விடு என்று சொல்லும் போது அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அச்சுறுத்த வரக்கூடிய அடிபணியை செய்து விடலாம் என்று நினைத்து இறை தூதரை நோக்கி வந்த அந்த கயவர்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், முடியாது, உங்களுடைய அச்சத்திற்கு உங்களுடைய இந்த எதிர்ப்புகளுக்கு அஞ்சி இந்த கொள்கையை விட்டு நான் ஓட மாட்டேன், உலகமே ஒன்று திரண்டு வந்தாலும் சரிதான், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதும், அவன் ஒருத்தவனுடைய உதவி இருந்தால் உலகத்தில் எவனை வேண்டுமானாலும் எதிர்க்கக்கூடிய தெம்பு எனக்கு இருக்கிறது என்றார்கள். இந்த மன உறுதி, இந்த தைரியம், இந்த உறுதிப்பாடு நம்மில் ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த கட்டத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை வரலாற்றில் இருந்து நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் திருக்குறான்ல, இன்றைக்கு பார்க்கிறோம் பலர்கள் இந்த எதிர் விளைவுகளை பார்த்து மேலிடத்திலிருந்து வந்து விட்டார்கள், கண்டிப்பாக அவர்கள் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றெல்லாம் உள்ளத்தில் ஒரு விதமான சலனத்தை பார்க்கிறோம், உள்ளத்தில் ஒரு விதமான பதட்டத்தை பார்க்கிறோம். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதற்கும் நாம திடுக்கிட வேண்டிய அந்த ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், காத்தல மாஹு ரிப்பியூன கசீர், எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எவ்வளவோ படையினர்கள் இந்த உலகத்தில் போரிட்டு இருக்கிறார்கள். பமா வஹனூலிமா அசாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை துன்பங்களை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். வமா லஃபு, அவர்கள் பலவீனமடையவில்லை. வமஸ்தகானு, அவர்கள் அஞ்சி அடிபணிந்து விடவில்லை. வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று திருக்குறான்ல முன்னால் சென்ற வாழ்ந்து மறைந்த அந்த உறுதிமிக்க இறை நம்பிக்கை கொண்ட மக்களின் இறை தூதர்களின் வரலாற்றை அல்லாஹ் நமக்கு பாடமாக திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான். இப்படியெல்லாம் உறுதியாக நின்றால் சோதனைகள் வந்தாலும் எதிர்ப்பலைகள் வந்தாலும் இந்த ஏகத்துவத்திற்கு தான் இறுதி வெற்றி என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை அடிப்படையாக வைத்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த களத்தில் இறுதி வரை இறை நம்பிக்கையோடு உறுதியாக நிற்போம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்கிற ஒரு செய்தியை சொல்லி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த இயக்கம் அல்லாஹுடைய கிருபையால் பல ஆண்டுகளாக முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில் பல நற்பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம்.
அந்த நற்பணிகளுக்காக இந்த ஜமாத்தினுடைய தலைமை நிர்வாகம் அதுதான் நம்முடைய அடித்தளமாக இருக்கிறது. அந்த நிர்வாகத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான இடைஞ்சல்கள், எதிர்ப்புகள், அது உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில விரோதிகளிடமிருந்தும் சரி, நடிக்கக்கூடிய நயவஞ்சகர்களிடமிருந்தும் சரி, ஆட்சி செய்யக்கூடிய சங்கிகளிடமிருந்தும் சரி, ரெண்டு பக்கமும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா எதிர்ப்புகளையும் நாம் சந்திக்கிறோம். எல்லா சோதனைகளையும் சந்தித்து தான் பல கட்டங்களில் இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், தேய்பிறை இல்லாமல் இந்த ஜமாத் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஜமாத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கான பொருளாதார ரீதியான செலவுகளை சரி செய்வதற்காக இந்த ஜும்மாவினுடைய வசூலை நம்முடைய மாநில தலைமையின் மூலமாக வசூலிப்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள தௌஹீத் மர்க்கஸ்களில் இந்த வார ஜும்மாவினுடைய வசூல் அனைத்தும் மாநில தலைமையினுடைய நிர்வாக செலவுகளுக்காக வேண்டி வசூலிக்கப்பட இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஜமாத் எந்த அளவிற்கு நிர்வாக ரீதியாக மக்கள் மத்தியினுடைய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறது, மக்கள் மத்தியில் அதிகப்படியான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அது மார்க ரீதியான பணிகளாக இருந்தாலும், சமூக ரீதியான பணிகளாக இருந்தாலும், பேரிடர் பணிகளாக இருந்தாலும், அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம மேலோங்கி மக்கள் மத்தியில பணி செய்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லா பணிகளையும் நாம் எதை வைத்து செய்கிறோம் என்றால், அங்கங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள், மற்ற இந்த ஜமாத்தினுடைய ஆதரவாளர்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் இந்த பணிகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அந்த பணிகள் அனைத்திற்கும் உண்டான அடிப்படை தளமாகத்தான் இந்த தலைமை நிர்வாகம் இருக்கிறது. இதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தலைமைத்துவத்தினுடைய இந்த நிர்வாகத்திற்காக நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஏதோ ஓரிரு நன்மைகளை மட்டும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையானதாக இல்லை. பல வழிகளில் இருந்து பல நன்மைகளை நமக்கு, நாம் இறந்து விட்டாலும் மறுமை வரைக்கும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய பல நற்காரியங்களை இந்த ஜமாத்தின் மூலமாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். எப்படி செய்கிறோம்? ஆலிம்களை உருவாக்கக்கூடிய, ஏகத்துவ பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய, 4 வருடம் MISC என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிம் கோர்ஸை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்பாடு பண்ணி அது திருச்சியில் புது கட்டடம் எழுப்பி அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 MISC முடித்த ஆலிம்கள் வெளியில் போய் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் தூய்மையான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த MISC படித்த அந்த மாணவர்களில் சிலர்கள் ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். விவாதங்களை சந்தித்து அசத்திய கொள்கைக்கு எதிரான களத்தில் சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான நன்மைகளினுடைய மொத்த ஒரு அடிப்படை தளமாகத்தான் அந்த தலைமை என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக திருச்சியில சிறுவர்களுக்காக குரான் மனனத்தை ஹிஃப்லு மதரசாவை ஏற்பாடு செய்து அதிலையும் பல மாணவர்கள் திருமறை குரானை மனனம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஓரிரு சில வருடங்களில் தமிழகத்தில் உள்ள பல மர்க்கஸ்களில் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த மாணவர்கள் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை அறிந்த திருக்குறானை மனனம் செய்தவர்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் தொலை வைக்கக்கூடிய இமாம்களாக வரவிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை, பணி செய்யக்கூடிய அந்த காலங்கள் வரை, நாம் மரணித்தாலும் நமக்கு பிறகும் இதில் இருந்து ஒரு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக பெண்களுக்காக மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அவனியாபுரம் பகுதியில் பெண்களுக்கான 1 வருஷ ஆலிமா கோர்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பல பெண்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலேயும் அவருடைய ஊர்களுக்கு சென்று பெண்கள் பயான் போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த மார்க்கத்தை அவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகத்தினுடைய செலவினங்களில் தான் இதெல்லாம் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சிரமம் வருகின்ற பொழுது, அது ஆட்சியாளர்களிடமிருந்து வரக்கூடிய கட்டத்தில்
அது பலவிதமான அல்லது இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய கட்டத்தில் இந்த ஜமாத் முதல் கட்டமாக இறங்கி அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு போராட்ட களங்களாக இருந்தால் இந்த ஜமாத் அந்த போராட்ட களத்தை முன்னின்று மக்களுக்கு உண்டான அந்த தேவைகளை ஆட்சியாளரிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு கல பணியை இந்த ஜமாத்து செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக செலவுகளிலிருந்து தான் செய்யப்படுகிறது. அதே போன்று இந்த ஜமாத்தில் இன்னும் ஏராளமான பணிகள், இரத்த தான சேவைகளாக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் போன்ற இது போன்ற இந்த நிலைகளில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, நிவர் புயல் போன்ற சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய கட்டத்தில் அங்க களத்தில் இறங்கி உதவி செய்யக்கூடிய களப்பணிகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வகையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய வகையில் அரசு அந்த பணியை அடையக்கூடிய மாணவர்களுக்கு அதற்குண்டான வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இப்படி ஏராளமான பணிகளின் மொத்த ஒரு புள்ளியாகத்தான் இந்த தலைமை நிர்வாகம் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகத்திற்காக இந்த செலவினங்களை நாம் பூர்த்தி செய்வதற்காக உங்களால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வதை போன்று, மக்களே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தை நான் அறிவிக்கட்டுமா? உங்களுடைய உடலாலும் உங்களுடைய பொருளாதாரத்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்தால் அது உங்களுக்கு நாளை மறுமையில் மிகச்சிறந்த ஒரு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வியாபாரத்தின்பால் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? களமிறங்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன், இந்த தலைமைக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் கொதித்து எழக்கூடிய கொள்கை சொந்தங்கள் நாம் இந்த ஜமாத்திற்காக இந்த கொள்கைக்காக இதை நேசித்து இந்த களத்தில் வந்து நின்றோம். இது ஒரு புறம் நம் உடல் அளவில் அந்த தியாகத்தை செய்தோம். இன்னொரு மறு உருவமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் இந்த ஜமாத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படியாக இந்த அத்தனை பணிகளினுடைய அடிப்படை கேந்திரமாக இருக்கக்கூடிய அந்த தலைமை நிர்வாகத்துக்காக இந்த வார ஜும்மாவினுடைய வசூலை நீங்கள் வாரி வாரி கொடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான கூலியை நாளை மறுமையில் பன்மடங்காக அதை பெருக்கி தருகிறேன் என்று சொல்கிறான். வமை யுக்ரில்லாஹ கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்விற்காக அழகிய கடன் வழங்குகிறாரோ, ஃபயுலாஇஃபஹு, அதை மறுமையில் நான் அவர்களுக்கு இரண்டு மடங்காக பெருக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மத்தையும் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் வாங்குகிறேன் என்று சொல்கிறான். நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை, நற்காரியங்களுக்காக செலவிடக்கூடிய பொருளாதாரத்தை தன் வலது கையால் இறைவன் பெற்றுக்கொள்கிறான். அதை நாளை மறுமையில் நாம் மரணித்து அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் எழுப்பப்படக்கூடிய கட்டத்தில் உங்களில் ஒருவர் எப்படி தன் குதிரை குட்டியை சிறு பருவத்திலிருந்து அதை பார்த்து பார்த்து வளர்ப்பாரோ, அதே போன்று நீங்கள் தரக்கூடிய இந்த தர்மங்களை, நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று நான் இந்த தர்மத்தை பன்மடங்காக பெருக்கி பெருக்கி வளர்த்து மறுமையில் அதை உங்களுக்கு திருப்பி தரவிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இதையெல்லாம் நாம் உளப்பூர்வமாக அறிந்து கொண்டு இந்த ஜமாத் செய்யக்கூடிய அந்த பணிகளை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்து இந்த ஜமாத்தை, இந்த கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருப்போமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வெளியில சகோதரர்கள் நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகத்திற்காக அதிகமான பொருளாதாரத்தை இன்ஷா அல்லாஹ் நூற்பள்ளியின் சார்பாக நாம் வழங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக நீங்கள் கையேந்துங்கள். இந்த ஜமாத், இந்த கொள்கை, இந்த சத்திய கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் இறுதி கட்டம் வரை இந்த கொள்கையிலேயே வாழ்ந்து இதற்காக தியாகம் செய்து மரணிக்கக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.